அனைத்து டெக் வீடியோஸையும் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம ஃபோனுக்கு லாக் போட்டிருப்போம், அதே போல் ஒரு சில அப்ளிகேஷனுக்கு லாக் போட்டிருப்போம். ஓகே, அந்த அப்ளிகேஷனில் நம்ம வாட்ஸ்அப் கூட இருக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம யாருக்காவது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பர்சனலாக சர்ச் பண்ணிட்டுருப்போம். ஸோ அந்த பர்சனல் சட்டை மற்ற யாரும் பார்த்துக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் நம்ம டோட்டல் வாட்ஸ்அப்புக்கு லாக் போட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம யாருக்கு பர்சனலாக சேட் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் லாக் பண்ணிக்கிற முடியும். வாட்ஸ்அப் லாக் பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு மட்டும் லாக் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது பர்சனலாக செட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படி செட் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மொத்தமாக லாக் பண்ணுவீங்க. ஆனால் நான் எத்தனையோ முறை நினச்சிருக்கேன், எதுக்காக வாட்ஸ்அப் மொத்தமாக லாக் பண்ணுறோம், அந்த ஒரு நபருக்காக மொத்தம் வாங்க லாக் பண்ண வேணாம், அந்த ஒரு நபருக்கு மட்டும் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ முறை நினச்சிருக்கேன். ஓகே, அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அந்த ஒருத்தருக்கு மட்டும் லாக் போகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதோட இன்டர்ஃபேஸ் இது போல தான். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் உங்களுக்கு லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லும். ஓகே, நீங்கள் எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுங்க. அதே போல் என்டர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கேட்குது. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹிண்ட் கேட்கும். ஸோ ஹிண்ட் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எலபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் அசப்ளேட்டுக்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுருங்க. ஓகே, எலபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐகேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் வாட்ஸ்அப் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கண்டது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கான்டெக்ட் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ, எந்த கான்டெக்ட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, கான்டெக்டாகவும் இருக்கலாம் இல்லை குரூப்பாகவும் கொடுக்கலாம். ஸோ எதுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் சூஸ் பண்ணீங்களா, சூஸ் பண்ணாலே போதும், நீங்கள் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கான்டெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்குறேன். எனக்கு நான் இருக்க அந்த அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்வேர்டு போட சொல்லுது. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை அவங்க மெசேஜ் பார்க்குறதோ நம்மளால் முடியும். ஓகே, இப்போ பார்த்தாச்சு, நம்ம இப்போ கான்டெக்ட் எப்படி பாஸ்வேர்ட் போடுறது பார்த்தாச்சு. ஓகே, சப்போஸ் நம்ம போட்ட கான்டெக்ட்டுக்கு இனிமேல் பாஸ்வேர்ட் தேவையில்லை அப்படின்னு நினச்சா அப்படின்னா திரும்ப நீங்கள் சேட் லாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வாங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த கான்டெக்ட்டுக்கு பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அந்த கான்டெக்டில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டெக்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மூலம் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அவங்க டேரெக்டாக செட் பண்ணிக்கிற முடியும் பாஸ்வேர்டு போடாமல். ஓகே, இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் நாங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே போல பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சுங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பண்ணிருக்கேன். என்ன நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணிச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலியமாக நீங்கள் என்ன பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.